நம்முடைய சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்த இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது அது என்னன்னா, பிரிக் ஒர்க் லேயிங்ல 1:4 ரேஷியோக்கு மாற்ற சிமெண்ட் 1.5% சாண்ட் 2.5% யூஸ் பண்ணலாமான்னு சொல்லக்கூடிய கேள்வி தான் அது. அந்த கேள்விக்கான தெளிவான பதில் தான் இந்த முழு பதிவும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம நம்ம வீடியோவை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு அவர் சேனல். சிவில் குவான்டிட்டி சர்வே கற்றதும் கற்பிக்கப்பட்டது. அவங்க கேட்ட கேள்வி இதுதான், 1.5% சிமெண்டும் 2.5% சாண்டும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. அவங்க கேள்வியை நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சாதாரணமாக 4.5 திக் பார்ட்டிஷன் வாலுக்கு ஸ்டாண்டர்ட் சிமெண்ட் சாண்ட் ரேஷியோ பொறுத்தது வரைக்கும் 1:4 தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பெரும்பான்மையான இடங்கள். அதையே நம்ம எடுத்துக்கலாம். 1 பேக் சிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 50 கிலோகிராம். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு 1:4 200 கிலோகிராம் சாண்ட் வந்து நம்ம எடுக்கணும். ஆப்ஷன் ஏல அவங்க கேட்டிருக்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட் படி 1.5:2.5 சொல்லக்கூடிய ரேஷியோவாக நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். அப்படி பண்ணக்கூடிய நேரத்தில் 1 பேக் சிமெண்ட்டுக்கு 50 கிலோன்னு சொல்லி நமக்கு ஸ்டாண்டர்ட் தெரியும். அப்போ 50 கிலோவுக்கு 1.5 சொல்லக்கூடிய நேரத்தில் 75 கிலோ அந்த ரேஷியோவுக்கு வருது. அதே மாதிரி 2.5 சொல்லக்கூடியது எப்படி எடுக்கலாம்னா 75 × 2.5. அப்போ சாண்ட் எவ்வளோ இருக்குன்னா 187.5 கிலோகிராம் சாண்டை எடுக்க போகிறோம். இதுதான் அவங்க கேட்ட ரெக்குயர்மெண்ட். அதாவது 75 × 187.5 சொல்லக்கூடியதான் அவங்க ரேஷியோ. இது ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக ஆப்ஷன் பியில் நம்ம இதை வேறு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் ரேஷியோவில் இருந்து நம்ம இதை எப்படி எடுக்கலான்னா, 1.5 மடங்கு அதிகமாட்டு சிமெண்டையும் 2.5 மடங்கு அதிகமாக மணலையும் எடுக்கிறதா கன்சிடர் பண்ணலாம். ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் சிமெண்ட் மோர்ட்டார் 1:4, அதாவது 50 கிலோவுக்கு 200 கிலோ எடுக்கணும்னு சொல்லக்கூடியதான் அந்த ஸ்டாண்டர்ட். அப்போ இந்த ஸ்டாண்டர்டில் இருந்து நம்ம அவருடைய அந்த ரெக்குயர்மெண்ட்டை அப்ளை பண்ணி பார்க்கலாம். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.5 மடங்கு அதிகம் எடுக்க போகிறோம். அப்போ 75 கிலோ எடுக்க போகிறோம். அதே மாதிரி 200 2.5 மடங்கு அதிகமாக சாண்ட் எடுக்க போகிறோம். அப்போ 500 கிலோ சாண்ட் நம்ம எடுக்க போகிறோம். 75 × 500 கிலோகிராம் இதுதான் அவங்களுடைய செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது. இந்த ரெண்டு ரேஷியோவும் சரியாக தவறான்னு சொல்லக்கூடியதை நம்ம வீட்டில் அதிகமாக குடிக்கக்கூடிய கப் ஆஃப் டீயில் இருந்தே அந்த எக்ஸாம்பிளை எடுக்கலாம். ஒரு கப் பிளாக் டீ இருக்குது, அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணால் போதுமானது தான். சராசரியாக இருக்கக்கூடிய எந்த நபரும் குடிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள இனிப்பு தான். ஆனால் அதே கப் ஆஃப் டீயில் 3 to 4 ஸ்பூன் நம்ம சுகர் ஆட் பண்ணி குடிக்க சொன்னால் நிச்சயமாக பெரும்பான்மையானவங்க குடிக்க மாட்டாங்க. காரணம், அது அவங்க உடம்புக்கும் ஒத்துக்காது, அதனால் அதை வெளியே கொட்டிடுவாங்க. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷனில் அதே கப் ஆஃப் டீயில் நம்ம விரலில் கொஞ்சம் போல சீனியை எடுத்தால போட்டு கலந்து குடிக்க சொன்னால் இப்போவும் நம்ம அதை வெளியே தான் கொட்டுமே தவிர குடிக்க மாட்டோம். காரணம், நம்முடைய தேவையை விட குறைவான அளவுக்கு சுகர் இருக்கிறதுனால இப்போது நம்மளால் குடிக்க முடியாது. அந்த டீயையும் எடுத்து வெளியே கொட்டிடுவோம். ஒரு கப் ஆஃப் டீயில் எந்த அளவுக்கு சுகர் இருந்தால் அது எல்லாருக்கும் பொருந்துமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லக்கூடியது தான் அந்த ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடியது. இப்போ ஸ்டாண்டர்டை விட அளவுக்கு அதிகமாக சுகர் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லக்கூடியதும் குறைவாக எடுக்கணும்னு சொல்லக்கூடியது. நம்ம ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுவோம். அப்போ டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி இப்படி நீங்கள் ஃபுட் ஐட்டத்தை தான் எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்வைஸ் அவர் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த துறை சார்ந்தவங்க கிட்ட கலந்தாலோசித்த பிறகு ஒரு முடிவை நம்ம எடுத்தோன்னா நல்லது. இந்த எக்ஸாம்பிள் எதற்காகனா, லிக்யூடில் சேரக்கூடிய அட்மிக்ஷனுடைய குவான்டிட்டி அதிகமானாலும் பிரச்சனை தான், குறைஞ்சு போனாலும் பிரச்சனை தான் சொல்லக்கூடியதை எளிமையான முறையில் புரிந்து கொள்வதற்காக தான். நெக்ஸ்ட், கம்மிங் டு த டாபிக், உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இதுவாக தான் இருக்கும். 4.5 இன்ச் திக் வாலுக்கு இந்த மிக்ஸ் ரேஷியோ தேவையற்றது தான். ஒருவேளை உங்களுடைய சைட்டில் 3 இன்ச் 2 இன்ச் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் செய்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இந்த ரேஷியோவை நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா ஓகே தான். இதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, இப்போ நீங்கள் எந்த மாதிரியான டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு கியூரிங் டைம் பீரியட்னு ஒன்று கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு ரேஷியோக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ அந்த ரேஷியோ நீங்கள் சேஞ்ச் பண்ணதில் அந்த கியூரிங் டைம் பீரியட்னு சொல்லக்கூடியதை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் சராசரியாக நம்ம 1:4 ரேஷியோ போடக்கூடிய அந்த கியூரிங் டைம் இதுக்கும் நீங்கள் பயன்படுத்தி கியூரிங் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது ஃபெயிலியர் தான் ஆகும். அதனால தான் எந்த இடத்துக்கு எந்த மாதிரியான டிசைன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த டிசைனை தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு வேளை எனக்கு இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா அதற்கான டெஸ்ட் ரிப்போர்ட் நம்ம எடுத்த பிறகு அதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துறது நல்லது. நம்முடைய ப்ராஜெக்ட் குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய நோக்கத்துக்காக நாம் செய்யக்கூடிய இந்த மாதிரியான செயல்பாடுகளும்
நம்முடைய பில்டிங்கினுடைய குவாலிட்டியை பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் தேவையான இடத்துல தேவைப்படக்கூடிய ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணணுமே தவிர தேவைக்கு மீறி செய்யதோ அல்லது தேவைக்கு குறைவாக செய்யதோ கூடாது. தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி கட்டக்கூடிய கட்டுமானங்களை எப்படி தரமற்ற கட்டுமானமாக நாமெல்லாம் கருதுகிறோமோ அதே மாதிரி தான் நல்ல குவாலிட்டியான பொருட்களை பயன்படுத்தி இந்த மாதிரி அளவுக்கு மீறி பயன்படுத்தக்கூடிய கட்டுமானங்களையும் தரமற்ற கட்டுமானங்களை தான் கருத முடியும். காரணம், இந்த கட்டுமானத்திலையும் பெரிய அளவில் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு அளவுக்கு அதிகமான பொருட்களை பயன்படுத்துகிறதே காரணமாக அமைஞ்சிடும். ஃபைனலி நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஆஸ் பர் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி கட்டமைக்கக்கூடிய கட்டுமானங்கள் மட்டும்தான் குட் குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குமே தவிர மற்ற முறையில் கட்டக்கூடிய அனைத்து கட்டுமானங்களும் இந்த லிஸ்ட்டில் வராதுன்னு சொல்லக்கூடிய யதார்த்தமான உண்மையை சகோதரர் கேட்ட கேள்வியில் இருந்து புரிந்து கொள்ள முடிஞ்ச இந்த தகவலை உங்ககிட்டையும் சொல்லணும்னு தோணுச்சது. அதுதான் இந்த பதிவு. இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த தகவல் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் இதில் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தலைப்பில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.